எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே பலர் பலவிதமான மோசடிகள் செய்வதை நம்ம பார்த்திருக்கிறோம். பலர் பலவிதமான காரியங்களை அவர்கள் அந்த அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். நாம் அறிந்திருக்கிற போல சில நேரங்களிலே கையை கையெழுத்து போடுவது, போலி சர்டிஃபிகேட் கொடுப்பது, அவர்களைப் போல இவர்கள் செல்ஃபோனில் பேசுவது, இப்படிலாம் பல காரியங்கள் செய்வார்கள். இதே போல் ஆன்மீக காரியத்திலேயும் கர்த்தருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்துடைய அந்த அங்கீகாரமும் அந்த ஊழிய அபிஷேகமும் ஆர்டினேஷனும் இல்லாமல் துணிகரமாக சில காரியங்களை செய்ய முற்படுவார்கள். அது ஆபத்தை உண்டாக்கும். எப்படி போலி கையெழுத்து, போலி சர்டிஃபிகேட்டு எப்படி அது ஆபத்தை உண்டாக்குகிறதோ அதே போல தான். முதல்ல தெரியாது, ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து பிரச்சனை உண்டு பண்ணும். நாம் அறிந்திருக்கிறது போல அப்போஸ்தலனின் புஸ்தகம் 19:15 பார்க்கிறோம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் ஓடிப்போனார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேசாந்திரிகளாய் சுற்றித் திரிந்த மந்திரவாதிகள் சிலர் பவுல் மூலமாய் நடந்த ஊழியத்தைப் போல அவர்களும் அசுத்தாவியை துரத்துவதற்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்கள் தைரியமாக துணிந்து அவர்கள் இவ்விதமாக செயல்பட்டார்கள். அப்போ தான் அந்த பொல்லாத ஆவியுள்ள மனுஷன் கேட்குறான், இயேசுவை தெரியும்பா, பவுலையும் தெரியும்பா, நீங்கள் யார் அப்படி என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இந்த மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றவங்களும், மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்காக இந்த மாத்திரை போடுங்கன்னு சொல்வதும் போல் ஆன்மீக காரியம் விளையாட்டு இல்லை. நீங்கள் விளையாட்டாக ஏதாவது இயேசுவின் நாமத்தை பிரயோகித்து அசுத்தாவிகளோடு நீங்கள் செயல்படும் போது, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அபிஷேகம் பண்ணப்படாமல் இருந்தால், ஆர்டினேஷன் பெறாமல் இருந்தால், துணிகரமாக எதுலையாவது செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிவிடும். அதுக்காக தான் கர்த்தர் ஊழியரை வைத்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார், ஊழியக்காரிகளை வைத்திருக்கிறார். அவர்களிடத்துலேயே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மாற்றி ஏதாவது செய்யாதீங்க, அது மோசடிக்கு சமம், உங்களை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நாம் ஜெபிப்போமா. இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஸ்தானத்தை புரிந்தவர்களாக ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒரு ஸ்தானத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஊழிய அழைப்பை வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, துணிந்து தவறு செய்து மோசடி பண்ணுவதற்கு இணையாக எதிலையாவது போய் மாட்டிக்கொள்ளாதபடி ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். இவ்விதமான காரியங்களில் துணிகுறம் கொள்ளாதபடி தன்னடக்கமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். நீங்கள் ஆசீர்விக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள்.